ஒரு சிம்பிளான முட்டை பெப்பர் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டை பெப்பர் பொரியல் செய்ய நான் இன்னைக்கு காஸ்ட் அயன் pan எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். முட்டை பொரியலுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை mix பண்ணி விட்டுடலாம். பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கறேன். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எடுத்துக்கேன். salt கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளார முட்டையை உடைச்சி கலந்து வச்சிடலாம். நான் இன்னைக்கு 10 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதல உடைச்சி நம்ம எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் mix பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இதெல்லாம் mix பண்ணி விட்டுட்டேன். ஆனியன் வதங்கி இருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் pepper எடுத்து வச்சிருக்கேன். pepper powder இத சேர்த்துக்கலாம். இத கலந்து விட்டுடலாம். நாம இப்ப இந்த கலந்து வச்சிருக்கிற முட்டையை இதல சேர்த்துடலாம். இத கலந்து விட்டுடலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆயிட்டே வருது. இத கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடலனா salt கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். mix பண்ணி விட்டுடலாம். நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் pepper தூள் சேர்த்துக்க போறேன். இத mix பண்ணி விட்டுடலாம். லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி இல சேர்த்துக்கலாம். mix பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதாங்க முட்டை pepper பொரியல் ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம மணிமலர் சண்முகம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நலமுடன் வாழ்க.